ஹலோ வியூவர்ஸ், கலாச்சாரத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் எப்பவுமே உதாரணமாக சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் பல ஆச்சரியங்கள் நிறைஞ்சிருக்கு. இன்றைக்கும் சில விஷயங்கள் பழமை மாறாமல் நம்ம முன்னோர்களுடைய வரலாற்று சிறப்பையும் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் ஒரு சிறப்பு மிக்க விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பாரம்பரிய கலைகளுக்கு பெயர் போன தமிழகம் தான் உலகத்திலேயே முதல் அணையான கல்லணையை இந்த உலகத்துக்கு தந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க அணைகள் பெரும்பாலும் நூற்றாண்டுகளை கடந்து சிறப்பானது. அந்த வகையில் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் அமைஞ்சிருக்கு பவானிசாகர் அணையும் மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகி மேட்டுப்பாளையம் சிறுமுகை வழியா பவானி ஆறும் நீலகிரியில உற்பத்தி ஆகி வருகிற மேயாரும் இணைஞ்சு பெரிய ஆறா உருவாகுது பவானி நதி. இந்த நதியோட குறுக்குல சத்தியமங்கலத்துல இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் சுதந்திரத்துக்கு பின்னாடி கிபி 1948 துவங்கி 1955 முடிக்கப்பட்டதா சொல்லப்படுற அணைக்கட்டினுடைய வரலாற்றை பத்தி தாங்க சொல்லிட்டு இருக்கேன். சுமார் 7 கிலோமீட்டர் மண்ணாலேயே அணைக்கட்ட கட்டி சாதனை செஞ்சது ஒரு வியப்பான விஷயம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய மண்ணணை அப்படின்னும் இந்த டேமை தான் சொல்லுவாங்க. தஞ்சையில் டெல்டா பாசனத்துக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய பாசன பரப்பையும் தென் மாநிலங்களுடைய மிகப்பெரிய மண்ணணை அப்படிங்கிற பெருமையும் பெற்றது தான் இந்த பவானிசாகர் அணை. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானிசாகர் அணை 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த அணைக்கட்டு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தொழில்நுட்ப இயந்திரங்களை பயன்படுத்தி அணை வந்து கட்டப்பட்டிருக்கு. 19 மதகுகளோட 7 வருஷமாக நடைபெற்ற இந்த கட்டுமான பணி நிறைவடைய அதுக்கப்புறம் 19 மதகுகளோட 7 வருஷங்களாக நடந்த இந்த கட்டுமான பணி நிறைவடைஞ்சதுக்கப்புறம் அப்போ இருந்த முதல்வர் காமராசர் 1955 ஆகஸ்ட் 19 பவானிசாகர் அணையை திறந்து வச்சார். தெற்கு ஆசியாவோட மிகப்பெரிய மண்ணணை அப்படின்னு பெயர் பெற்றது. தமிழகத்தில் 2வது மிகப்பெரிய அணை அப்படிங்கிற சிறப்பும் இந்த டேமுக்கு இருக்கு. ஈரோடு, கரூர், அதை சுற்றி இருக்கிற திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இந்த அணையில இருந்து நீர் போகுது. இந்த அணையால 2 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் பாசன வசதியை செஞ்சிட்டு இருக்காங்க. அணையோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா 120 அடி. அதில் இருக்கிற சேறு சகதியெல்லாம் கழிச்சிட்டோம்னா 105 அடியாக கணக்கில் எடுத்துக்கிறாங்க. பவானிசாகர் அணை மூலமாக 16 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. அரை நூற்றாண்டையும் கடந்து கம்பீரமாக நிற்கிற மண்ணால் கட்டப்பட்ட அணை அப்படிங்கிற சிறப்பு இந்த டேமுக்கு இருக்கு. ஆற்றோட மதகுகளில் இருந்து வெளியேற்றப்படுற நீர் 16 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. இந்த அணை மூலமாக ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் இருந்து 2.7 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி அடைஞ்சிட்டு இருக்காங்க. பவானிசாகர் அணை முதன் முதலாக 1957 முழு கொள்ளளவையும் எட்டுச்சு. 64 ஆண்டுகளில் 17 முறை இந்த அணை நிரம்பி இருக்கு. மண்ணால் ஆனாலும் மக்கி போகாமல் 65 வயசுலையும் கம்பீரத்தோடு நிற்குது. தன்னோட பெருமையை சொல்லிட்டு இருக்கு பவானிசாகர் அணை. அணையின்றி முற்று பெறாது நீரின் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அணையும் பல ஊர்களை அழிச்சு கட்டப்பட்டுச்சு. ஊர்களில் உள்ள மக்களை பக்கத்து ஊருக்கு அனுப்பிட்டு கோயிலை இடிக்காமல் அணையை கட்டி முடிச்சிருக்காங்க. 2016 பவானிசாகர் அணையோட நீர்மட்டம் 52 அடியாக குறைஞ்ச போது நீரில் மூழ்கியிருந்த தனநாயக்கர் கோயில் வந்து வெளியில் தெரிஞ்சுதா சொல்கிறாங்க. இந்த தனநாயக்கர் கோயிலில் மாதவராயர் கோயிலும் சோமேஸ்வரர் மங்களாம்பிகையும் பீரங்கி தட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஊரில் வாழ்ந்த தனநாயக்கர் அப்படிங்கிற அரசர் வழிபடுறதுக்கு ஏதுவாக நுணுக்கமாக கோயிலை கட்டியிருந்திருக்காரு. இந்த கோயில் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டுகளில் தமிழருடைய வரலாறும் அந்த பகுதியினுடைய நிலவியல் கோட்பாடும் பொறிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டோட 2வது பெரிய அணை அப்படிங்கிற சிறப்புக்குரியது இந்த பவானிசாகர் அணைக்கட்டு. ஆசியாவிலேயே ரொம்ப நீளமான மண்ணணையும் இதுதான். இதையே தாண்டியும் பவானிசாகர் அணைக்குள்ள ஒரு வரலாற்று சிறப்பு மூழ்கி கிடக்குதுன்னு சொல்லலாம். டனாய்கன் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோட்டை நீருக்குள்ள மூழ்கியிருக்கு. கோடை காலத்துல அணையில நீர் வத்துனதுக்கு அப்புறமா அந்த கோட்டை நம்ம கண்ணுக்கு தெரியறதாவும் சொல்லியிருக்காங்க. 1948 காமராஜர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதுதான் இந்த பவானிசாகர் அணை. இந்த அணை கட்டப்படுறதுக்கு முன்னாடி அங்க வடவள்ளி, பீர்கடவு, குய்யனூர், பட்டரமங்கலம், ராஜநகர் அப்படின்னு 6 கிராமத்தில் கூடுவாய் அப்படின்னு சொல்லி வருவாய் கிராமத்துக்கு உட்பட்டிருந்தது. இந்த 6 கிராம மக்களோட தியாகத்தில் உருவானது தான் இந்த அணைன்னு சொல்லியிருக்காங்க.
ஹொய்சாலர் ஆட்சி காலத்துல படை தளபதியான பெருமாள் தண்டநாயக்கனை பாராட்டி வழங்கப்பட்ட குறுநிலத்தை அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது கிபி 1254 வருஷம் ஆற்று சமவெளியில இந்த கோட்டையை கட்டி ஆண்டிருக்காங்க. தண்டநாயக்கன் கோட்டை நாளடைவில் டநாயக்கன் கோட்டையா மாறிப்போச்சு. பல நூறு ஆண்டுகள் ஆன பின்னாடி கூட இன்னும் உறுதியோட கம்பீரமா நிக்குது இந்த கோட்டை. இதை பார்க்கும்போது அன்றைய கட்டிடக்கலையோட நுட்பம் தான் சிறப்பா விளங்குது. அதுவும் தண்ணிக்குள்ள இத்தனை வருஷமா மூழ்கி இருந்து தமிழ்நாட்டோட பெருமையை சொல்லிக்கிட்டே இருக்கு. வாய்ப்பு இருந்தா நிச்சயமா தமிழ்நாட்டோட பெருமையை சொல்லக்கூடிய பவானி சாகர் டேமையும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்க இந்த வரலாற்று சிறப்பையும் பாருங்க. இதே மாதிரி பல பிரயோஜனமான தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.